நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மிஸ்டர் மைனாக்ஸில் பேச வேலைன்னா சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஜியோவில் கவலைப்படுறான் கேத்தன் நான் காண போனதுனால. இப்போ தான் அங்கே பட்லர் வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறான் ஜியோட்டோ கிட்ட. ஜியோட அந்த லெட்டரை படித்து பாட்டுன்னு ஷாக் ஆகிறான். அந்த சைடில் கேத்தன் அவன் காமிக்கிறாங்க. கேத்தன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு அவளுக்கே தெரியல. அப்போ தான் ஒரு மேடி உள்ளே வரான். அவள் போய் தான் லானா, உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லணும்னு கேத்தனால. நான் முதல்ல எங்கே இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள். லானால என்னை மன்னிச்சிருங்க, அதை மட்டும் எதனால் சொல்ல முடியாது. இப்போ தான் பட்லரும் செரிலாவும் அங்கே வராங்க. சரி நான் சொல்கிறா, கொஞ்ச நாள் தான் நீங்கள் இங்கே இருப்பீங்க, வேலை முடிஞ்சோடனே உங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு செலி நான் சொல்லும் போது கேத்தனாக்கு அப்போ தான் புரியுது நம்மளை கடத்திட்டாங்கன்ட்டு. அப்போ தான் கேத்தனா வேரன்ஸ் மீட்டிங் போடுறாங்க. ஒரு வேரன்ஸ் சொல்கிறா கேத்தனாவை கடத்திட்டாங்க, இப்போ அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ காசு கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. இன்னொரு வேரன்ஸ் சொல்கிறா, முதல்ல கேத்தனாவோட அம்மா ஆசை கொடுத்து கேத்தனாவை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கேத்தனாவை அம்போன்னு விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கேத்தனா வேரன்ஸும் வந்துடுறாங்க அவங்க அம்மா கிட்ட, எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி. கேத்தனா செலினா கிட்ட கேட்குறா, எவ்வளோ பணம் வேணும்? செலினா சொல்கிறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கேத்தனா சொல்கிறா, பணத்துக்காக தானே எல்லோரும் கடத்துவாங்க. செலினால எங்களுக்கு பணம்லாம் வேணாம். கேத்தனால அப்போ எதுக்காக கடத்துனீன்னு கேட்கும்போது செலினா சொல்ல வரா, அதுக்குள்ளே அந்த பட்டில் தடுத்துட்டான். அந்த பட்டில் செலினா மேலே டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் ரூமுக்கு போக வச்சிட்டான். செலினாவும் பட்லரும் போனதுக்கப்புறம் லானா சொல்கிறா, உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போகும்போது கேத்தனா கூப்பிட்றா. கேத்தனா சாப்பிட கேட்குறா, லானா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. கேத்தனா சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அவள் ரொமான்ஸ் நாவலை கேட்குறா, அதையும் வந்து லானா கொடுத்துதா. அந்த பக்கம் ஜியோடோ கவலையை உட்காந்துக்கும் போது ஜெஃப்ரி வந்து கேட்குறான், என்ன பிரச்சனை? ஜியோடோ அந்த லெட்டரை கொடுக்குறான். ஜெஃப்ரி அந்த லெட்டரை படிக்கிறான். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, கேத்தனா உங்களுக்கு வேணும்னா ஜியோடோ அரச பதவியிலேருந்து விலகணும். அதை படித்ததுக்கப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறான், உனக்கு நான் உதவி பண்ணுறேன் ஜியோடோ, கவலைப்படாத. ஜியோடோ ஜெஃப்ரிக்கு நன்றி சொல்லிட்டு, ஏதாவது தகவல் கிடச்சா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஜியோடோ அங்கேருந்து போகிறான். அந்த பக்கம் கேத்தனா ரொமான்ஸ் நாவலில் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதை பார்த்தா லானா கேட்குறான், உங்களை கடத்திட்டு வந்தாங்களே அதே நீங்கள் மறந்து போயிட்டீங்களா? கேத்தனால, ஆமாம்ல என்னை கடத்திட்டு வந்தாங்களே நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்கிறா. அதை பார்த்தா லானா சிரிக்கிறா, சிரிச்சுட்டே சொல்கிறா, ரூமில் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் சொல்கிறா, நான் டீ போட்டு எத்தனை வரேன்னு சொல்லும்போது கேத்தனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா டீ குடிக்கலாமான்னு கேட்கும்போது லானா ஒத்துக்கிறா. இன்னைக்கு ராத்திரி செலினாவும் கேத்தனாவும் டின்னர் சாப்பிடும் போது செலினா கேட்குறா, உங்களுக்கு எங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கேத்தனால, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். செலினா நினைக்கிறா, கேத்தனாவுக்கு இங்கே கஷ்டமாக இருக்குது, எனக்காக தான் அவங்க மறைக்கிறாங்க, எனக்காக தான் சந்தோஷமாக இருக்க மாதிரி நினைக்கிறாங்க. கேத்தனாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. செலினா சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தானே நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அழுகிறா. கேத்தனா வேரன்ஸாக சொல்கிறாங்க, கொஞ்சம் விட்டால் நம்மளே மணி பேக்க வச்சுருவா போல இருக்கு, இவன் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? கேத்தனா கேட்குறா, எதுக்காக நீங்கள் என்னை கடத்துனீங்க? செலினா சொல்கிறா, நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. செலினா சொல்ல வரும்போது அந்த பட்லர் வந்து தடுத்துடுறான். அந்த பட்லர் டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி செலினாவை அவன் ரூமுக்கு அமுச்சு விட்டான். அந்த பக்கம் மேரி வருத்தமாக உட்காந்துக்கும் போது ஆலன் சொல்கிறான், நீ இப்போ ரெஸ்ட் எடு, நேற்றுலேருந்து நீ தூங்கவே இல்லை. மேரி சொல்கிறா, நீங்களும் தான் நேற்றுலேருந்து தூங்கவே இல்லை ஆலன், இருந்தாலும் என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நன்றின்னு சொல்கிறான். ஆலன் சொல்கிறான், இது ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட கடமையாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஆலன் சொல்கிறான், மேரிக்கிட்ட நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அதனால் உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடலாம். மேரி சொல்கிறான், நானும் ஒருத்தவங்களை விரும்புகிறேன்னு சொன்னோடனே ஆலனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. மேரி சொல்கிறான், நம்ம உன என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண தேவையில்லை. ஆலன் சொல்கிறான், இவனோட பார்ட்னர் கூட சேர்ற வரைக்கும் நான் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருப்பேன். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. மேரி ஆலனும் சொல்கிறாங்க, கேத்தனாவை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும். அந்த பக்கம் செலினாவுக்கு டார்க் மேஜிக் போயிடுச்சு. அவளை விட்டு சுயநனவுக்கு வந்ததுக்கப்புறம் லானாவை கூப்பிட்டு கேத்தனா ரூமுக்கு வரா. கேத்தனா ரூமில் கேத்தனா தூங்கி நிற்கிறா. லானா கேத்தனாவை எழுப்புறா. கேத்தனா ஏந்ததுக்கப்புறம் செலினா அவள் எல்லா உண்மையும் சொல்கிறா, கடத்தணும்னு சொல்லி பிளான் போட்டதே நான் தான், அதுக்கு காரணம் என்னென்னா இவசை ஜியோட அரச பதவியிலேருந்து விலகணும், அரச பதவி இலவச ஐயானுக்கு தான் கிடைக்கணும், அதுக்காக தான் உங்களை கடத்தினேன்னு சொல்லும் போது கேத்தனா சொல்கிறா, என்னை கடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜியோடோ என்னை பற்றி கவலைப்பட மாட்டான். செலினா சொல்கிறா, நீங்கள் சொல்கிறது தப்பு, ஜியோடோக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இப்போ ரெண்டு பேர் மாதிரி ஒன்றா நானும் இளவரசன் ஐயானும் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பக்கம் கீர்த்தி கேட்குறான், நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஜியோடோ? ஜியோடோ சொல்கிறான், கேத்தனாக்காக அரச பதவியை விற்று கொடுக்க கூட தயாராக இருக்கேன், ஆனால் அந்த ப்ராசஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே, அது வரைக்கும் கேத்தனாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேரி கோபமாகி, நான் கேத்தனாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் டோரை திறக்கும் போது ரஃபேல் அங்கே இருக்கான். ரஃபேல் சொல்கிறான், நீ எங்கே போகிற மேரி? மேரி சொல்கிறா, வேற எங்கே கேத்தனாவை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லும் போது ரஃபேல் சொல்கிறான்,
இந்த ஒரு பிளான் இல்லாமல் போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது மேரி சொல்கிறா, நான் வேறு என்ன பண்ண சொல்கிறேன், சும்மா உட்காந்து உன் கூட பேசிகிட்டு இருக்க சொல்கிறியா? ரஃபேல் சொல்கிறான், கேப்டன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கா, அவலப்படாதீங்க. அவளை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சரி நான் சொல்கிறேன், நீங்களும் ஜியோடவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நான் பொறாமப்பட்டிருக்கேன். இளவரசன் ஜெஃப்ரியோட ஃபியூச்சர் ஒய்ஃப் சூஸாக நான் வந்து ரொம்ப திறமைசாரி. இளவரசன் ஆனன் ஃபியூச்சர் ஒய்ஃப் மேரி வந்து ஒரு மாடல். அதுக்கப்புறம் இளவரசன் ஜியோடோ ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆன நீங்கள், உங்களுக்கு தூய்மையான மனசு இருக்குது, ஆனால் நான் எதுக்குமே லைக் இல்லாதவன். என்னோடய சின்ன வயசில் முதல் முதல்ல இளவரசன் ஐயனை பார்க்கும்போது நான் காதலில் விழுந்துட்டேன். ஆரம்பத்தில் நல்லா தான் போச்சு, போக போக என்னை ஒதுக்குறாரு அவர். அதுக்கப்புறம் மேஜிக் அகாடமியில் இளவரசன் ஜெஃப்ரி, இளவரசன் ஈயான், அப்புறம் லேடி சுசனோ எல்லாருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஆகிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ஆகவே இல்லை, ஏன்னா எனக்கு மேஜிக் பண்ண அவ்வளோ வராது. அதை பார்த்தா சுற்றி இருக்க எல்லாருமே இளவரசன் ஈயானுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம், பொண்ணுக்கு மேஜிக் கூட பண்ண தெரியல, இந்த பொண்ணு லைக்கே இல்லை இளவரசன் ஈயானுக்கு அப்படின்னு எல்லாருமே எனக்கு பின்னாடி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை கடத்தணும்னு அந்த பிளானை போட்டேன். அப்போயாச்சும் நான் இளவரச ஐயானுக்கு கொஞ்சமாவது உதவியாக இருக்கணுன்றதுக்காக தான். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பிள்ளையும் நானே ஏற்றுக்கிறேன், எங்கள் என்கேஜ்மெண்ட்டையும் நான் பிரேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சோகமாக சரி நான் பேசும்போது கேத்தன் நான் சொல்கிறா, முதல்ல இளவரச ஐயானுக்கிட்ட போய் கேளு, உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ தப்பாக ஒட்டுக்குன பேர், அதுலேயே தெரியுது நீ நல்லவன்ட்டு, நீ ஒரு அற்புதமான பொண்ணு சரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு யாருமே சொன்னது கிடையாது கேத்தன் நான் சொல்கிறா, உண்மையாக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லும் போது சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறா. சரி நான் சொல்கிறேன், இளவரச ஐயானுக்கிட்ட நான் டைரெக்டாக கேட்காம உங்களை நான் பிரச்சனையில் மாட்டி விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்போயே வீட்டுக்கு போகலாம், நான் உங்களுக்காக வண்டியை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. சரி நான் கதவு திறந்தோடனே மைக்கை போட்டு விட்டா, அந்த பட்லர் பிடிச்சிட்டான் செலினாவை. அந்த பட்லர் சொல்கிறான், சரி நான் என்னோடய எல்லா பிளானையும் கெடுத்துட்டாளே. அந்த பட்லர் கேத்தினா பார்த்து சொல்கிறான், உன்னை கடத்தினதுக்கு எல்லா பள்ளியும் செலினா மேலே போட்டுடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் செலினாவும் இளவரச ஐயானும் எங்கேயாவது மறைஞ்சு போயிடணும், அதே மாதிரி நீயும் இளவரசன் ஜீவோடவும் மறைஞ்சு போயிடணும். அதை பார்த்தா கேத்துனா ஷாக் ஆகிறோம், அதோட நம்ம சொல்ல முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.